Hi guys. இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான ரெண்டாவது டெஸ்ட்டுடைய ரெண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா களமிறங்கினாங்க ஸோ முதல் டெஸ்ட்டு இந்தியா தோத்து போனாங்க ஆனால் ரெண்டாவது டெஸ்ட்டில் கண்டிப்பாக தோக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா அவங்களுடைய முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி தொண்ணூற்றாறு ரன்கள் அடித்தாங்க அதே மாதிரி இங்கிலாந்து அவங்களுடைய முதல் இன்னிங்ஸில் வெறும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரன்களே ஆல் அவுட் ஆகிட்டாங்க அதைத் தொடர்ந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் நம்மளுடைய இந்தியா முதல்ல களமிறங்கி ரெண்டாவது டெஸ்ட்டில் முதல் இன்னிங்ஸில் அடித்த முறையே அடிப்பான்னு நினச்சோம் ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம எதிர்பார்த்த ஜெய்சுவல் அவர்கள் வரும் பதினேழு ரனுக்குலாம் அவுட் ஆனார் ரோஹித் சர்மா பதிமூணு ரனுக்கு அவுட்டானார் ரொம்ப இருக்கேன்னு பார்த்தோம் ஆனா இந்த ரெண்டு டெஸ்ட்லயுமே அடிக்காத நம்ம சும்மன் கில் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அழகா இன்னைக்கு அவருடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்படி இன்னைக்கு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தின சும்மன் கில் அவர்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு பால் பிடிச்சி அவர் இன்னைக்கு அவருடைய சதத்தை கன்வெர்ட் பண்ணி நூற்றி நாலு ரன்னுக்கு இன்றைக்கி அவுட் ஆனார் இதில் பதினோரு ஃபோரும் ரெண்டு சிக்ஸும் ஆடிச்சிருந்தாரு ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஆட்டம் சொல்லியே திரும்பும் ஏன்னா அளவுக்கு சுமர் கில் மட்டும் இன்றைக்கி நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தல அப்படின்னா கண்டிப்பாக அவர் கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்திக்காம இருந்த மாதிரி இருந்திருக்கும் இன்றைக்கி இந்தியாவுக்கும் ஸ்கோரும் பதிவாக இருக்காது சொல்ல அவங்க இங்கிலாந்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான டார்கெட் செட் பண்ண மாதிரி இருந்திருக்கும் ஸோ சுமர் கில் அடிக்க அதை தொடர்ந்து வந்து ஸ்ரேசையர் இருபத்தி ஒன்பது ரனுக்கு அவுட் ஆக பண்டிதர் ஒன்பது ரனுக்கு அவுட்டாக நம்ம அக்ஷர் பட்டேல் அவர்கள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவர் அவரும் இன்னைக்கு ஃபார்முக்கு திரும்பினார் அவருடைய சதத்தை கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் அவருடைய அரசத்தை கன்வெர்ட் பண்ண போகும்போது நாற்பத்தஞ்சி ரனுக்குலாம் அவுட் ஆனார் அதற்கு பிறகு வந்த பரத் ஆறுன்னு அவுட்டு அஸ்வின் அவர்கள் இன்னைக்கு அவரும் அவருடைய ஃபார்முக்கு திரும்பினார் அவரும் இன்னைக்கு இருபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சார் அதுக்கு பிறகு வந்த மற்ற குல்தீப் யாதோ பும்ரா முகேஷ் குமார் எல்லாமே டக் அவுட்டில் அவுட்டாக மேட்ச்சு ஒரு வழியாக இன்றைக்கி இந்தியா அவங்களுடைய செகண்ட் டெஸ்ட்டில் செகண்ட் இடனிங்ஸில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரனுக்குலாம் அவுட் ஆனாங்க இதனால் இங்கிலாந்துக்கு ஒட்டு மொத்தமாக சொல்லப்போனால் ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரன்கள் டார்கெட் செட் பண்ணப்படுது போகுது ஸோ கிட்டத்தட்ட நானூறு ரன்கள் சொல்லலாம் ஸோ இந்த நானூறு ரன்களை அடித்தா இங்கிலாந்து கண்டிப்பாக வின் பண்ண முடியும் அப்படிங்கிற களத்தோட இன்னைக்கு அவங்களுடைய செகண்ட் இன்னிங் சொல்லி செகண்ட் டேவில் கிளம்பாங்கினாங்க அப்படி கிளம்பி எடுத்த உடனே கொஞ்சம் ஆட்டை காட்டினாலும் கூட அந்த டக்கட் விக்கெட்டை இன்றைக்கி அஸ்வின் முதல் விக்கெட்டை எடுத்திருக்காரு இதனால் இன்றைக்கி இங்கிலாந்து அறுபத்தி ரனுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற இலக்கூட களத்தை நிற்கிறாங்க ஸோ இன்னும் அவளுக்கு முந்நூற்றி ரன்கள் தேவைப்படுது இந்த முந்நூற்றி ரன்களை அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் இந்த செகண்ட் டெஸ்ட்டில் அவங்க ஜெயிக்க முடியும் இது குறித்து இப்போ தல தோனி மிக முக்கியமான கருத்தை பதிந்திருக்காரு ஸோ முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்கள் அப்படிங்கிற சின்ன இலக்கு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலாந்து அசால்ட்டாக அடிச்சு சொல்லிட்டு போகும் ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த மேட்ச்சுக்கு அதிகமாக பும்ரா குல்தீப் யாதவ் மற்றும் அஸ்வின் இவங்க மூணு பேரும் அவங்களோட சிறப்பான பவுலிங் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா ஈஸியாக இங்கிலாந்தை சுருட்ட முடியும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஸோ எடுத்தவொடனே போன செகண்ட் டெஸ்ட்டில் செகண்ட் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க எடுத்தவொடனே நூறு ரன் வரைக்கும் கூட சூப்பராக ப்ளே பண்ணாங்க ஆனால் அவங்களோட ஆட்டத்தை நம்ம பும்ரா ரொம்ப 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 அருமையாக சுருட்டினார் சேம் அதே மாதிரி இந்த மேட்ச்லையும் பும்ரா குல்தீப் யாதவ் எல்லாருமே அவங்களோட திறமையான பவுலிங்கை எந்த ஒரு இடத்துல மே சொப்பாம வெளிப்படுத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலாந்தை சுருட்ட முடியும் இந்த செகண்ட் டெஸ்ட்டில் இங்கிலாந்தை இந்தியா பீட் பண்ண முடியும் இது நல்ல அறிய வாய்ப்பு ஆனால் கண்டிப்பாக இந்தியா நம்ம கிட்ட நிறைய ஸ்கோர் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விளையாண்டாங்க அப்படின்னா இங்கிலாந்து ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான வாய்ப்பு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க நிதானமான வெளிப்படுத்துவாங்க எப்படியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருப்பாங்க ஏன்னா இது வெற்றி இலக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தூரம் கிடையாது வெறும் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்கள் தான் இருக்குது ஸோ இது கொஞ்சம் அடித்து விளையாடக்கூடிய ஸ்கோர் தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவுடைய பவுலிங் மற்றும் இந்தியாவோட ஃபீல்டிங் எந்த இடத்துலயுமே எந்த சொப்பலும் இல்லாமல் விளையாண்டு அப்போ அப்பதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தலதோனி அவருடைய ஸோ கண்டிப்பா இந்தியா நாளைக்குள்ள இங்கிலாந்து வாய்ப்பு இருக்குமா உங்களுடைய கருத்து என்ன கீழே மறக்காமல் பதிவு பண்ணுங்க